சார், திரு ஸ்டாலின் வந்து இங்கே வந்து பிரதமர் வேட்பாளராக திரு ராகுல் காந்தி வந்து அறிவித்தாரு, ஆனால் கொல்கத்தா மேடையில் எந்த ஒரு வாயும் திறக்கலையா சார்? இங்கே நான் இருக்கவே சொன்னேன், சொந்த கட்சி அங்கே திறக்கலையா? திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் அவருடைய அது சொந்த கட்சி, அதில் தலைவர் கலைஞருடைய சிலை திறப்பு விழாவில் கட்சி தலைவருங்கிற முறையில் சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. தமிழக மக்கள் நினைக்கிற அபிப்பிராயத்தை, விருப்பத்தை, ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தை திமுக தலைவர் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் ராகுல் அவர்கள் முன்னாலே வெளிப்படுத்தினார். அது அவருடைய உரிமை, அது யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது மாதிரி 22 கட்சிகள் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சியில் ராகுல் இல்லை வேறு யாராவது பிரதமர்னு யாரும் பேசலை. பிஜேபி அகற்றப்பட வேண்டும், மோடி அகற்றப்பட வேண்டும் என்பதைத்தான் மையமாக வைத்து, மோடியை பிரதமரிலிருந்து நீக்க வேண்டும், பிஜேபியை நீக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து தான் இந்த கலந்துகிட்ட எல்லா கட்சிகளும் பேசினார்கள். ஆக சபை நாகரிகம் கருதி 22 கட்சி கலந்து கொள்ளுகிற ஒரு பொது நிகழ்ச்சியில், எல்லா கட்சியும் கலந்து கொள்ளுற நிகழ்ச்சியில் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் அதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே தவறு. அவர் அதுக்காக மாற்றியும் பேசலை. ஆக அவர் எடுத்த நிலைப்பாடு என்பது சரியான நிலைப்பாடு தான். ஓகே, தேங்க்யூ. ஸ்பிக் டிவி அபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கீகி பேசுகிறேன். ஸ்பிக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.